பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். கட்சியை வலுப்படுத்துவது குறித்து அவர் ஆலோசித்தார். லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 336 தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு மூல காரணமாக இருந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த வெற்றியின் மூலம் பாரதிய ஜனதா கட்சியை தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்த நரேந்திர மோடி கட்சியின் பொதுச் செயலாளர்களுடன் டெல்லியில் சனிக்கிழமை அன்று ஆலோசனை நடத்தினார். 7 ரேஸ்கோஸ் சாலையில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் நடந்த இக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான ராஜ்நாத் சிங், பாரதிய ஜனதா தலைவர் ஆகவிருக்கும் JP நட்டா மற்றும் வருண்காந்தி, அமித் ஷா உள்ளிட்ட கட்சியின் பொதுச் செயலாளர்கள் கலந்து கொண்டனர். மத்தியில் ஆட்சி அமைத்துவிட்டால் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது என்றும், மக்களுக்கும் அரசுக்கும் இடையில் பாலமாக திகழ வேண்டும் என்றும் பொதுச் செயலாளர்களை பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். கட்சியை துடிப்புடன் தொடர்ந்து நடத்திச் செல்ல வேண்டும் எனவும் மோடி வலியுறுத்தினார். மேலும் இந்த ஆண்டு நடக்கவுள்ள மகாராஷ்டிரா, ஹரியானா, பீகார் மாநில சட்டசபை தேர்தல்கள், அடுத்த ஆண்டு துவக்கத்தில் நடக்கவுள்ள ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தல்கள் ஆகியவற்றில் பாரதிய ஜனதா வெற்றி வாய்ப்புகள் குறித்தும் விவாதித்த மோடி, தேர்தலுக்கு இப்போதே தயாராக வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். ஜனாதிபதி ஆட்சி நடக்கும் டெல்லியில் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்படும் பட்சத்தில் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தும் மோடி விவாதித்தார். கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங், பொதுச் செயலாளர்கள் ஆனந்த் குமார், தர்மேந்திர பிரதான், செய்தி தொடர்பாளர்கள் பிரகாஷ் ஜவ்டேகர், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மத்திய அமைச்சர்களாகி இருப்பதால் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவுக்கு மாற்றி அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. பிரதமர் மோடியின் அறிவுரைக்கு பிறகு கட்சிக்கும் நாட்டுக்கும் புதிய ஆற்றலுடன் தொண்டாற்றும் உத்வேகம் பிறந்துள்ளதாக பொதுச் செயலாளர் வருண்காந்தி ட்விட்டர் மூலம் தெரிவித்துள்ளார்.